Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணனும்ன்றது பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சுலபமா ஒரு 15 to 20 minutesல நம்ம டக்குன பண்ணிடலாம். சோ இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு க்ளீன் பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன் மாவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, 3 டீஸ்பூன் எண்ணெய், சாதாரண ரீஃபைண்ட் ஆயிலே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம mix பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொஞ்சம் திக்கான கலவையா இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. சோ அதிகமா தண்ணி ஊத்திடாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப அடுத்து நம்ம கத்திரிக்காவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கேன். இத வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த பேட்டர்ல நல்லா முக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 கத்திரிக்காக்கு நான் சொன்ன இந்த மாவோட அளவே கரெக்டா இருக்கும். சோ நீங்க எடுக்கிற கத்திரிக்காயோட அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கத்திரிக்காவை ஃப்ரீசர்ல ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வெளியில எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். தவால போட்டு நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா கல் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை கல் சூடானதும் நம்ம பொரிச்சிடலாம். இதை வந்து நீங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியா வரும். இப்போ நம்ம ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நல்லா கலர் மாறி பிரவுன் கலரா ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம தவால போட்டு எடுக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து நம்ம டைரக்டா கடாயில நிறைய எண்ணெய் ஊத்தி பொரிச்சு எடுத்துடலாம். சோ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு எண்ணெய் சூடானதும் இதுல நம்ம இந்த கத்திரிக்காவை போட்டுடலாம். மசாலா நல்லா திக்கா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கனால இது எண்ணெயில பிரிஞ்செல்லாம் போகாது. நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. அப்பதான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும். சாம்பார், ரசம், தயிர் எல்லாத்துக்கூடையுமே நம்ம இது சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.